அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்லக்கூடிய வசனத்தை மேலே கூறினேன். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் இன்ஃபிதார், உள்ளத்திற்கு நெருக்கமான குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிகல் கரீம், அந்த கண்ணியமிக்க, அந்த அருள் பொருந்திய, நிறைவாக தரக்கூடிய அந்த ரப்பை விட்டு உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வது ஏன், உங்களை திருப்புவது எது மனிதர்களே? யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக, மா கர்ரக பிரப்பிகல் கரீம், அவனை மறந்து வாழ்வது ஏன், அவனை நினைவு கூறாமல் இருப்பது ஏன், எது உங்களை திருப்புகிறது? அல்லதி கலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக, அல்லாஹு அக்பர். மனித படைப்பை அல்லாஹ் சொல்கிறான், உங்களை படைத்து, ஒன்றுமில்லாமல் இருந்த உங்களை படைத்து, உங்களை ஒழுங்குபடுத்தி, நேராக்கி, நான் எதில் விரும்பினேனோ அந்த உருவத்தில் உங்களை படைத்தேனே, அதில் ஏதாவது குறை இருந்ததா, உங்களுடைய அமைப்பில் எதையாவது குறையாக நீங்கள் கண்டீர்களா? அல்லாஹு அக்பர். நீங்கள் கேட்டீர்களா உங்களுடைய உருவ அமைப்பை இப்படி ஆக்க வேண்டும் என்று? கொடுத்தவன் யார்? நீங்கள் கேட்காமல் உங்களுக்கு கொடுத்தேன், மா கர்ரக பிரப்பிகல் கரீம், நீங்கள் கேட்காமல் உங்களுடைய அழகை கொடுத்தேன், மா கர்ரக பிரப்பிகல் கரீம், கேட்காமல் அல்லாஹ் கொடுத்தது ஏராளம். நாம் வைத்திருக்கக்கூடிய எல்லாம், நாம் அடைந்திருக்கக்கூடிய எல்லாம் யார் கொடுத்தது? வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் எம்முடைய ரப்புல் ஆலமீன் எமக்கு வழங்கியது. யார் மாற்ற முடியும்? யார் மாற்றி சொல்ல முடியும்? எம்முடைய பார்வை அல்லாஹ் கொடுத்தது, எம்முடைய நாவு அல்லாஹ் கொடுத்தது, எம்முடைய உடல் அமைப்பு அல்லாஹ் கொடுத்தது, எம்முடைய இதயம், எம்முடைய சிந்தனை, எம்முடைய குடும்ப வாழ்வு, எம்முடைய செல்வம், எம்முடைய கல்வி, எம்முடைய பதவி, எம்முடைய உயர்வு, நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லாம், இந்த காற்று, எம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பூமி, நாம் வாழ்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள், இவையெல்லாம் எதுவும் குறையில்லாமல் நீங்காமல் கொடுத்தவன் யார்? அல்லாஹ். இந்த குறைவை அதில் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கினான். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமை கொடுத்தவன் யார்? நீங்கள் பிறக்கும் போது முஸ்லீமாக பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. உங்களை தௌஹீதில் பிறக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. இந்த குணத்தில் உங்களை அல்லாஹ் அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. இந்த தாய்க்கு உங்களை பிறக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. இவை எதையும் நீங்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் அழகூற செம்மைப்படுத்தி உங்களுக்கு கொடுத்தானே. யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிகல் கரீம், அந்த கரீமாகிய ரப்பாகிய அந்த ரப்பை விட்டு உங்களை திருப்பக்கூடியது எது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். அல் கரீம், கேட்டதை அளவின்றி கொடுப்பான். நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய அருளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படையாக வைத்திருக்கக்கூடிய அருள்கள், அல்லாஹ் மறைவில் வைத்திருக்கக்கூடிய அருள்கள், இவற்றை எல்லாம் என்ன ஆரம்பித்தால் எப்படி எண்ணி முடிப்பீர்கள்? அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் இதய துடிப்பு துடிப்பதற்கு உடலில் எத்தனை உறுப்புகள் வேலை செய்ய வேண்டும்? அதில் ஒன்றை செயலெடுக்க செய்து விட்டால் ஒரு நிமிடத்திற்கு, ஒரு நொடிக்கு, அல்லாஹ் அக்பர், அல்லாஹுடைய அருளை எப்படி எண்ண முடியும்? பார்வை, சுவாசிக்கக்கூடிய ஆற்றல், ஒரு மனிதனுடைய உணவு, உள்ளே சென்று வெளியேறுதல், இரத்த நாளங்களில் இரத்தங்கள் செல்லுதல், மூளை சிந்திப்பதற்கு தேவையான விஷயங்களை இதயம் சேர்த்து செய்தல் என உடலில் இருக்கக்கூடிய அங்கங்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்களை எண்ண ஆரம்பித்தால் எப்படி எண்ணி முடிக்க முடியும்? லா துஹ்ஸூஹா, ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது. ஏன்? அல் கரீம் அவன். அதனால்தான் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றாலும் அல்லாஹ் கொடுப்பான்.
இந்த உலகத்தில் மனிதர்கள் வேண்டுமானால் நன்றி எதிர்பார்த்து கொடுக்கலாம், ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து கொடுக்கலாம். அல்லாஹ் யார் அல் கனி, எந்த தேவையும் எம்மிடம் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு நாம் சுஜூது செய்ய வேண்டும் என்ற தேவையும் அவனுக்கு கிடையாது. அவனை அல்லாஹ் அக்பர் என்று அழைக்க வேண்டும் என்ற தேவையும் அவனுக்கு கிடையாது. லா இலாஹா இல்லல்லாஹ் அவனுக்கு தேவை கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அவனுக்கு தேவை கிடையாது. எந்த தேவையும் இல்லாமலும் உங்களுக்கு இஸ்லாமை கொடுத்தவனை, உங்களுக்கு தௌஹீதை கொடுத்தவனை, உங்களுக்கு லா இலாஹா இல்லல்லாஹை உச்சரிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தவனை, சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அஆலா என்று அல்லாஹுவை வணங்குவதற்கு வாய்ப்பை கொடுத்த அந்த ரப்பை அல் கரீமை ஏன் மறந்து வாழ்கிறோம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கரீம் யார் அவன்? இன்னல்லாஹ ஹயீயுன் கரீமுன், அல்லாஹ் வெட்க குணமுடையவன், அல்லாஹ் கரீம். ஏன்? யஸ்தஹீ இதா ரஃஅ அர்ரஜுலு இலைஹி யதைஹி அய்யருத்தஹுமா ஸிஃப்ரன். ஒரு மனிதன் இரண்டு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவையை கேட்டு அதை அல்லாஹ் நிறைவேற்றாமல் அந்த அடியானுடைய கரம் கீழே விழுவதை அல்லாஹ் வெட்கமடைகிறான். ஏன் அல்லாஹ் வெட்கமடைகிறான்? கரீம் அவன்.